மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 73வது பிறந்த நாளையொட்டி திறக்கப்பட்ட நினைவிடம் சில மணி நேரங்களிலேயே மீண்டும் மூடப்பட்டதால் தொண்டர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். இதுபற்றி மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரபாகரனிடம் கேட்கலாம். பிரபாகரன், இரண்டாம் முறையாக ஜெயலலிதா நினைவிடம் திறந்து மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது, இதுபற்றி தொண்டர்களிடையே எந்த மாதிரியான மனநிலை நிலவி வருகிறது என்பது பற்றி முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய 73வது பிறந்த நாள் இன்று அதிமுகவினரால் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மெரினாவில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் இன்று காலை தமிழக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவருடைய நினைவு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்திருக்கின்றார்கள். அரசு விழாவாக நடைபெற்ற இந்த விழாவிற்காக கடந்த 2ஆம் தேதி மூடப்பட்ட ஜெயலலிதாவுடைய நினைவிடம் திறக்கப்பட்டது. இன்று இதிலும் அரசு விழா நடைபெற்று முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மட்டும் வந்து சென்றார்கள். அதேபோல ஏற்கனவே கடந்த 27ஆம் தேதி ஜனவரி 27ஆம் தேதி ஜெயலலிதாவுடைய இந்த நினைவிடமானது திறக்கப்பட்டது, மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டது. இதிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இருப்பினும் அன்றைய தினம் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் இந்த பொதுமக்களுடைய பார்வை அனுமதிக்கு மறுக்கப்பட்டு இந்த நினைவிடமானது முழுமையாக மூடப்பட்டிருந்தது. தற்பொழுது பிறந்தநாள் அன்று இன்றைய தினம் பொதுமக்களுடைய பார்வைக்காக அனுமதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலை அரசு விழா நடைபெற்று முடிந்ததன் பின்பாக இந்த நினைவிட பகுதி முழுமையாக மூடப்பட்டிருக்கின்றது. பொதுப்பணித்துறையின் வேலைகள் பல நடந்து கொண்டிருப்பதால் இந்த நினைவிடமானது பொதுமக்களுடைய பார்வைக்கு இல்லை என்று பல்வேறு தகவல்கள் கூறப்பட்டால் கூட, மற்றொருவிடம் அமமுகவுடைய கட்சி சேர்ந்தவர்களும் அதே போல சசிகலா தரப்பினர் மீண்டும் நினைவிடம் பகுதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் பல்வேறு பொதுமக்களும் உள்ளே சென்று பார்ப்பதற்கு அவலாக இருக்கின்றார்கள். இருப்பினும் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் போலீசார் வரக்கூடியவர்களை வெளியே கூட்டமாக நிற்க அனுமதி மறுக்கின்றார்கள். இங்கு கூட பல தொண்டர்கள் உள்ளே சென்ற வண்ணம் உள்ளே சென்று பார்ப்பதற்கு ஆர்வமுடன் காத்திருக்கின்றார்கள். எனினும் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் அவர்கள் வெளியே அருகில் இருக்கக்கூடிய நினைவிட பகுதிகளுக்கு சென்று அவர்கள் திரும்புகின்றார்கள். பலரும் இந்த பகுதியில் கூட்டமாக வந்து தொலைவிலின்றி வேடிக்கை பார்த்து செல்லக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. நம்மிடம் கூட சிலர் இருக்கின்றார்கள். சார், இந்த நினைவிடம் திறந்திருக்கிறாங்க, நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களா? இப்போ பூட்டி இருக்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க? சார், நாங்கள் வந்து நாம் கலைஞர் சமாதிக்கு தான் வந்தோம். இங்கே வந்து சொன்னாங்க இன்றைக்கி பிறந்த நாளில் மதிய வரைக்கும் திறந்திருந்தாங்க. சரி, மாற்றுக் கட்சியாக இருந்தாங்க கூட, நாங்கள் திமுக தான் இருந்தாலும் கூட சரி அவங்க சமாதியை பார்க்கலாம், அவங்களும் சிஎம்மாக இருந்திருக்காங்க, சரி மக்களுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆனால் சில பேர் இப்போ ஏமாற்றத்தோடு தான் போகிறாங்க. இந்த ஒரு அண்ணன் பேசுங்க. இது போன்று பலரும் மாற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு கூட இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாள் என்பதால் முன்னாள் முதல்வர் என்ற ஒரு மரியாதை நிமித்தமாக அவருடைய நினைவிட பகுதிக்கு சென்று அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கூட போலீசார் அவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வருகின்றார்கள். பொதுப்பணித்துறையின் பணிகள் தற்பொழுது மீதம் இருப்பதால் தற்பொழுது பொதுமக்களுடைய பார்வைக்கு அனுமதி முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கின்றது. வெளியே செல்லக்கூடிய பொதுமக்கள் அருகிருக்கக்கூடிய நினைவகங்கள், அதாவது கலைஞர் நினைவிடம் போன்ற பகுதிகளுக்கும் அண்ணா நினைவிட பகுதிகளுக்கும் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்படுகின்றது. இன்று காலையிலிருந்து பெரிய அளவில் கூட்டம் காணப்பட்டது. தற்பொழுது கூட்டம் சிறிய அளவில் குறைந்திருந்தால் கூட தொடர்ச்சியாக வரக்கூடிய பொதுமக்களை போலீசார் இங்கிருந்து வெளியே செல்வதற்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். தொடர்ச்சியாக உள்ளே பணிகள் நடப்பதாகவும் கூடுதலாக பொதுமக்கள் நின்று பார்ப்பதற்கு கூட அனுமதி மறுப்பதால் தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். பிரபாகரன், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.